ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது, இப்போ ரீசெண்டாக திரைக்கு வந்து தியேட்டர்ஸில் சூப்பராக ஓடிட்டு இருக்க மூணு திரைப்படங்களை பற்றி தான் பார்க்க போறோம். அந்த மூணு திரைப்படங்களோட 10 நாள் வசூலை பற்றியும் பார்க்க போறோம். அந்த மூணு திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு திரை, நடிகையர் திலகம், இரவுக்கு 1000 கண்கள். ஃபர்ஸ்ட் இரும்பு திரையை பற்றி பார்க்க போறோம். இரும்பு திரைப்படம் வந்து இப்போ வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படத்துல டிஜிட்டல் வளர்ச்சியால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, இணையதளம் மூலமா எந்த மாதிரி மோசடி நடக்குது அப்படிங்கறத தெளி தெளிவா இந்த படத்துல சூப்பரா காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல விஷால் வந்து ரொம்ப அதிரடியா நடிச்சிருப்பாங்க. விஷாலுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நடிகையர் திலகம். இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் தத்ரூபமா சாவித்ரி மாரியே சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. கீர்த்தி சுரேஷ் இந்த படத்துல கமிட் ஆனப்ப நிறைய பேர் வந்து கீர்த்தி சுரேஷை கிண்டல் பண்ணாங்க. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கிண்டல் பண்ண எல்லாருமே வந்து கீர்த்தி சுரேஷை பாராட்டி தள்ளியிருக்காங்க. அந்த அளவுக்கு நடிகை திலகத்துல கீர்த்தி சுரேஷ் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இரவுக்கு 1000 கண்கள். இந்த படமும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக எடுத்திருக்காங்க. ஃபுல்லாகவே நைட்ல தான் இந்த படத்தோட ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த மூணு படத்தோட 10 நாள் வசூலை பத்தி பார்க்க போறோம். இந்த மூணு படத்துல அதிக வசூலை ஏற்படுத்தி கொடுத்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு திரை. இது 10 நாட்கள்ல 3,12,00,000 ரூபாய் வசூலை கொடுத்துருக்கு. அடுத்து 2வது இடத்துல பாத்தீங்கன்னா நடிகையர் திலகம். இது 1,20,00,000 வசூலை கொடுத்துருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இரவுக்கு 1000 கண்கள். இது 1,04,00,000 வசூலை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.